வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஜெயந்த் முரளி சார் வாங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆபாச காட்சி உள்ள போஸ்டரை போட்டு ப்ரொமோட் பண்ணக்கூடாது. திரைப்படத்தை நீங்கள் அந்த காட்சியை மட்டுமே போட்டு ப்ரொமோ கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன கருத்து சொல்லியிருந்தாலும் அந்த காட்சியை போட்டு ப்ரொமோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ வந்து வியாபார நோக்கத்துக்காக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. அதை வந்து நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, இமீடியட்டாகவே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி ஆக்ஷனையே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை இருக்குது, நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை சொல்லி அந்த போஸ்டர் வெளியில் போஸ்டராக ஒட்ட மாட்டாங்க, இனிமேல் டிவிலையும் சரி வேறு டீசர் எதுலேயுமே அந்த காட்சிகள் ஒளிபரப்பப்படாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கு. இமிடியட் ஆக்ஷன் எடுக்க. மீறி படத்துல அந்த காட்சி வந்ததுன்னா என்ன பண்ண போறீங்க? இல்ல, திரைப்படத்துல காட்சி வர்றதை பத்தி நான் பேச முடியாதுங்க. ஏன்னா சென்சார் போர்டு அதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. ஏ சர்டிபிகேட் கொடுத்த பிறகு அந்த திரைப்படத்துல அந்த காட்சி வரக்கூடாதுன்னு நம்ம பேசுறது வந்து அடுத்தடுத்த முறையை வந்து நம்ம தடுக்கலாமே தவிர, அவங்க சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்த பிறகு அதை போய் நம்ம நீக்குங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பமானவங்க போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் விருப்பமே இல்லாதவங்களும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட பார்க்குற மாதிரி போஸ்டர்ஸை ஒட்டி நியூஸ் பேப்பரில் அந்த விளம்பரங்களை கொடுக்கறது, வீட்டில் உள்ள டிவியில் அந்த நிகழ்ச்சிகள் அந்த படத்தை பற்றி வர்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து கம்பல்சரி ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அமலாபால் அப்படிங்கிற ஒரு நடிகை தமிழ் திரைப்படத்தில் நல்ல ரோல்ஸை நடித்த ஒரு திரைப்பட நடிகையாக நம்ம மனசில் பதிவாயிருக்காங்க. கல்லூரி மாணவிகள்ட்டையும் சரி பள்ளி மாணவிகள் வரைக்கும் அந்த நடிகை போய் சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி நடித்ததை அவங்கள ப்ரொமோ பண்ணிக்கிறதுக்கு அவங்கள வந்து ப்ரொமோ பண்ணிக்கிறதுக்கும் அவங்க உலகம் ஃபுல்லாக ஒரே நல்லா தெரிஞ்சிருவாங்க. இது மாதிரி ஒரு காட்சியில் நடித்து உலகம் ஃபுல்லாக தெரிகிறதுக்காக அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சமுதாய அக்கறையும் கிடையாது. ஏன்னா அவங்க வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. இந்த மாநிலத்தை பற்றியோ நம்மளோட கலாச்சாரத்தை பற்றியோ நம்மளோட பெண்களோட பண்பாடு பற்றியோ அவங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க வியாபார நோக்கத்தோடையும் பணத்தோடையும் அவங்களுக்கு ரெண்டு விஷயந்தான் தேவை. ஒன்று அவங்க எல்லாருக்கும் தெரியணும், விளம்பரம். இன்னொன்று பணம். அவ்வளோதான். இதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு 10 வயசு சிறுவனுக்கு கூட மைண்டு வேறு மாதிரி திங்க் பண்ணும். இதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். ஏற்கனவே வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைன்னு குழந்தைகளில் அதிக பாலியல் குற்றங்கள் அதிகமாகுது. அப்போ இதற்கு இப்போ வீட்டுக்கு போனால் பிக்பாஸு, வீட்டுக்கு போனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவ்வளோ ஆபாசங்கள் இருக்குது. அவ்வளோ ஆபாசமான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு காதல் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே ஒரு வாரத்துக்குள்ளே என்னென்னமோ அதையும் வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் பார்க்குறாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் டிக்டாக் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தடைகளுமே இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அப்போ சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபாசங்களை அள்ளி அள்ளி தெளிச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை எப்படி இருக்க முடியும்? இருக்கவே முடியாதுங்க. நல்லவங்க கூட கெட்டவங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த என்விரான்மெண்ட்டுகள் உருவாக்குது. இதை தடுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. ஒரு பெண்ணாக நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன். அப்படி நடத்தும் போது என்னுடைய முதல் விஷயம் பெண்கள் பாதுகாப்பு தான். இன்னைக்கு உலகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத நாட்டில் தமிழ்நாடு, சாரி, இந்தியா முதலிடத்துல இருக்கு. இந்தியா முதலிடத்துல இருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலேயே அதிக குற்றங்கள் நடைபெறுது. 200 பேர், 300 பேர் இந்த பொள்ளாச்சி சம்பவங்கள், பல சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் தெரியாம எத்தனை இருக்குன்னு தெரியாது, தெரியாம எத்தனை இருக்குன்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் தேவையே இல்லை. பொதுவாக பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா இந்த திரைப்படத்தையே நம்ம ஓட விடாமல் பண்ண முடியும். ஆனால் மக்கள் அந்த அளவுக்கு தயாராகி வரோம், நாங்கள்லாம் தயாராக இருக்கோம். இந்த மாதிரி திரைப்படங்கள் நாட்டுக்கு தேவையில்லை. அவங்க எந்த கதைக்கருவை கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய நல்ல கதையாகவே இருக்கட்டுமே. நம்ம தமிழ் படத்தில் நிறைய கதைக்கரு நல்லா இருக்கு. பருத்து வீரன் இது மாதிரி பழைய படங்களில் கூட பயங்கரமான கற்பழிப்பு காட்சிகள் காமிச்சிருக்காங்க. ஆனால் இது மாதிரியான காட்சி தேவையா? இந்த அளவுக்கு காமிக்கணுமா? அதாவது அரசாங்கம் வந்து இந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை உடனடியாக சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிச்சு தண்டனை இமிடியட்டா கொடுக்கணும். ஆரணக்கஞ்சி பழங்கஞ்சும்பாங்க. இங்க எல்லா சம்பவங்களும் 2-3 நாள் தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கு பிறகு மறந்து போயிடுது. அதன் பிறகு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனால அந்த தண்டனை அப்படிங்கிறது குறுகிய காலத்துக்குள்ளேயும் கடுமையான தண்டனையாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் குறையும். அரசாங்கம் நினச்சா நிச்சயமாக இதை பண்ண முடியும் நம்புகிறேன் நான். இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஹாசினி கொலை வழக்கில் இருந்த குற்றவாளி கூட தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாங்க. இப்படி பல பாலியல் குற்றங்கள் செஞ்சவங்களுக்கும் இமிடியட்டான தண்டனைகள் வழங்கப்படலை. சிறப்பு நீதிமன்றம் விரைவான தீர்ப்பு, கடுமையான தண்டனை, இது மாதிரி விஷயத்தை அரசாங்கம் நினைத்தால் முடியும். இதை அவங்க செய்யணும்.